இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா பூண்டும் பச்சை மிளகாயும் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து இது ரொம்ப குட்டி குட்டி தக்காளி அதனால் நான் வந்து மூணு தக்காளி போட்டிருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு போடுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ அடுத்து இது கூட சேர்க்க போகிறது கருவேப்பில் கருவேப்பில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொத்து கருவேப்பிலையை எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக முன்னாடியே கழுவி வச்சுக்கோங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிப்போம் அடுத்து புதினா தழை புதினா தழையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு ஒன்று ஒன்றா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க புதினா தழை நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் இது கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை நல்லா வதங்கட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி இதுமாதிரி சுருண்டு வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க ஆற விட்டுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சட்னிக்கு பேஸ்ட்டாக மாயே அரைச்சி எடுத்துப்போம் ஏன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு கேஸில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் இந்த மாதிரி சட்னியில் நல்லெண்ணெய் தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா சவந்ததுக்கப்புறம் அந்த சட்னி நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி பச்சை மிளகாய் சட்னி சாப்பிட்டா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு இங்கே கமென்ட்ரேஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சார்